இல்லையா, இப்போ கடவுள்லாம் வந்து என்னென்னா நம்ம பண்ண கர்மாவை நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் ஒரு எறும்பை கொண்டுட்டேன்னு வைங்க, நான் அடுத்த ஜென்மத்தில் எறும்பாக பறப்பேன், அந்த எறும்பு மனுஷனாக பறந்து என்னை கொள்ளுன்னு சொல்கிறாங்க இல்லையா? சரி, அதான் அந்த அந்த அக்கௌண்ட்டெல்லாம் அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், அந்த அக்கௌண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது. தெரியாது. ஓகே, இல்லை எறும்பாக பறப்பீங்களா பழையபடியும் இதே மாதிரி எறும்பை தான் நசுக்கி கொள்ளுவீங்களாங்கிறதெல்லாம் தெரியாது. இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு, அந்த கர்மாவிலேருந்து நான் விடுபடுறதுக்கு வழி இருக்குங்களா? இல்லை, கர்மாவிலே விடுபட வேண்டாம்னு தானே சொல்கிறேன். கர்மா விடுபடுறதுக்கு நான் வழி சொல்லலை. சரி, உங்களுக்கு உதவிக்கு வரக்கூடிய கர்மாவிலேருந்து நீங்கள் ஏன் விடுபடணும்? சரிங்க, எல்லாம் கர்மா வந்து உதவிக்கு பயன்படுத்திக்கிடுங்க. உங்களுக்கு எல்லா கர்மாவையும் உதவி செய்கிறக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு கஷ்டமே உங்களுக்கு உதவிக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்க, அதனால் பனிஷ்மெண்ட்டே கிடையாது. கர்மாங்கிறது பனிஷ்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு உதவி பண்ணுறது ஒரு ஏதோ ஒரு ஒரு கஷ்டத்து மூலமாக உதவி பண்ணுறாங்க. சரிங்க. ஸோ என்னோடய கேள்வி இன்டெலிஜென்ட் திங்கிங் பற்றி கேட்கணும். இன்டெலிஜென்ட் திங்கிங். ஆ, இப்போ என்னென்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு இந்த தாட்டு திங்கிங் இதை பற்றி டிஃப்ரென்ஷியேஷன் தெரியல. ஸோ நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றியெல்லாம் யோசிச்சு ரொம்ப செல்ஃப் டார்ச்சர் எல்லாம் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஓரளவுக்கு அதில் ஒரு தெளிவு இருக்குங்க. இப்போ என்னென்னா நாம் செய்கிற வேலையில் வந்து பவுண்ட்ரி நாம் செட் பண்ணுறதில்ல. இப்போ நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன், நான் என்ன செய்யணுங்கிறத நான் முடிவெடுக்கிறதில்ல, இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. இப்போ அதை செஞ்சு முடிக்க நான் ரொம்ப திங்க் பண்ண வேண்டியிருக்கு. அந்த திங்கிங் வந்து என்னோடய இயலாமைக்கு மேலே திங்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுவும் எனக்கு ஒரு செல்ஃப் டார்ச்சர் தான். ஸோ அதை விட்டு நான் எப்படி வெளிவர முடியும்யா? வேலையை விட்டுருங்க. இல்லை, அது இல்லை, கண்டிப்பாக நம்ம வேலையை விட முடியாது. உங்களுக்கு அந்த வேலையில் இருந்தீங்கன்னா அதை செஞ்சு தான் ஆகணும், அதை திங்க் பண்ணி தான் ஆகணும். சில இதெல்லாம் உங்களுக்கு பழகி போயிட்டுன்னு சொன்னால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிவெடுத்துடலாம். இல்லைன்னு சொன்னால் அவங்ககிட்ட இதை எப்படி ஷார்ட்கட்டில் போகிறதுக்கு வேறு ஏதாவது ரூட் இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்போர்ட் இல்லை. இப்போ இருக்க உலகத்தில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ சாஃப்ட்வேர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யோசிக்க சொல்கிறாங்க. நம்ம நினைக்கிறத தாண்டி யோசிக்க சொல்கிறாங்க. நாம் ஏதோ சின்ன காலேஜில் படித்து அப்படி இப்படி போய் வேலைக்கு சேர்ந்துட்டோம். இப்போ அவங்க கேட்குறது வந்து நம்ம இயலாமைக்கு மேலே இருக்கும்போது அது தினம் தினம் நமக்கு ஒரு டார்ச்சராக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெளி உலகத்தில் நம்மளோட ஒரிஜினாலிட்டியும் போயிடுது. நம்ம வீட்டில் நம்ம பேச முடியல. இல்லை, அதான் இப்போ அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு 100,000 ரூபா பேமெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதே வேலைக்கு எனக்கு 50,000 ரூபா கொடுத்தா போதும், அதே வேலையை என்கிட்ட கொடுன்னு கேட்குறக்க ஆள் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த வேலையை விட முடியாது, உங்களுக்கு அது தேவைப்படுது. அதனால் நீங்கள் கொஞ்சம் சஃபர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த ஆளே கிடைக்காமல் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் டிமாண்டில் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ நீங்களே கமாண்ட் பண்ணலாம், இந்த வேலையை நான் 2 நாளில் தான் முடிப்பேன், ஒரே நாளில் செய்ய முடியாது சொல்லி நீங்கள் கமாண்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. ஏன்னா நீங்கள் இங்கே வேலைக்கு வாய்ப்பு உள்ளவங்க தேடுறவங்க நிறையா இருக்கிறாங்க. அதே வேலைக்கு அதோட குறைஞ்ச சம்பளத்துக்கு வர்றதுக்கு நிறைய ஆட்கள் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சில இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா நீங்கள் வேறு இது சைட் பை சைடாக வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டியதான், வேறு வேலைக்கு போகிறதுக்கு பண்ண வேண்டியதான். ஓகே, பட் அதை நான் பண்ணிட்டு அது கண்டிப்பாக விட முடியாது. பட் அதே சமயம் அதை பண்ணிகிட்டே இருந்தால் இப்போ நம்ம பேசுகிற எதுவுமே என்னால். சரி, இருந்தாலும் நீங்கள் செய்கிற இந்த வேலையை தியானமாக பண்ணுங்கள். வேறு வழி இல்லை, நீங்கள் செஞ்சு தான் ஆகணும்னா அது மெடிடேஷனாக பண்ணுங்க. அதோட இணைஞ்சிக்கிடுங்க. அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னுட்டு யோசிக்காமல் முழு மனசோடு ஏற்றுக்கிடுங்க. ஏற்றுக்கிட்டிங்கன்னு சொன்னால் எனர்ஜி உங்களுக்குள்ளேருந்து வரும். அது எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிற எனர்ஜி உங்களுக்குள்ளேருந்தே வரும். அது தியானமாக பண்ணுங்க. நன்றி. அதாவது இந்த ஜென்மத்தில் நான் வந்து ஞானம் அடைஞ்சிட்டேன்னா இப்போ அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து என்ன திருப்பியும் நான் வந்து ஞானம் அடையணுமா இல்லை எனக்கு வேற பர்பஸா? அது நாமளே முடிவு பண்ணிக்கிடலாம். நீங்கள் பிறக்கும் போதே ஞானியாக பிறக்கணுமா, ஒரு அஞ்ஞானியாக பிறந்து ஞானம் அடைகிற மாதிரி பிறக்கணுமா? நான் இல்லை, கடைசி வரைக்கும் அஞ்ஞானியாகவே இருந்தே அந்த வாழ்க்கையை முடித்தா போதும்னுட்டு ஒரு அது நாமளே நம்ம கையிலே தான் இருக்க முடிவு. எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்துக்கலாம். ஸோ திருப்பி கூட நம்ம ஞானமாக ஆக்கலாம். இல்லை, ஒருவேளை நமக்கு வந்து அஞ்ஞானியாகவே இருந்து கூட பிறந்தால் தான் சில வேலைகள் பண்ண முடியும். அடுத்த சமுதாயத்துக்கு உழைக்கிறதுக்கு அஞ்ஞானியாக இருந்தால் தான் சில வேலைகள் செய்ய முடியும். அப்போ அந்த வேலையை செய்கிறதுக்காக நான் ஒரு இப்போ ஜென்மத்தில் ஒரு பிறப்பில் நான் அஞ்ஞானியாகவே இருந்து அஞ்ஞானியாகவே செஞ்சுட்டு மறையிறேன்னு கூட ஒரு முடிவெடுத்துக்கிடலாம். அப்புறம் அது முடிவெடுத்த பிறகு பழையபடி அந்த ஞானம் அவங்களோட தொடர்பு இருக்கும். பழையபடி அடுத்த பிறப்புக்கு போகும்போது பிறக்கும் போதே கூட ஞானியாக பிறக்கலாம். நம்ம அவங்க இஷ்டப்படி புறப்படுத்தலாம். அவங்க பிறப்ப டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே. இது கிளாப்ஸ் அவனுக்கா எனக்கா? சரி, ரைட் ரைட். ஒரு தடவை
ஒரு பிறவியில் ஞானம் அடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் எத்தனை பிறவியில் எப்படி பிறந்தாலும் அந்த ஞானம் வந்து தொடர்புலேயே இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி. ஆமாம், அது ஈஸியாக கிடைக்கிற மாதிரி தான் இருக்கணும். இல்லை, ஒரு தொடர்பில் நடைஞ்சானதுன்னா கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். ஏன்னா அதுக்காக அடுத்த பிறவி வந்து அவங்களே டிசைன் பண்ணிக்கிடலாம். நான் அஞ்ஞானியாக பிறக்கிற ஒரு பிறப்பு அஞ்ஞானியாக பிறந்துட்டு பள்ளியுடைய ஞானத்தோட வாரன்னு சொல்கிறோட இது பண்ணிடலாம். பள்ளியுடைய சூட்சம சரீரத்துக்கு ரிட்டர்ன் ஆகிடுறாங்கல்ல, ரிட்டர்ன் ஆகும்போது அந்த ஞானம் கண்டினியூ இருக்குங்க. நீங்கள் சொன்னீங்க சாய்ஸஸ் அவர்ஸ்ன்ட்டு, ஞானி ஆகிட்டால் வந்து இப்போது நம்ம எந்த பிறவி வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டீங்க. இப்போ ஞானன்றது வந்து இப்போ நம்ம எல்லாருமே புரிஞ்சுருக்குமே, அதை சொல்கிறீங்களா இல்லை அந்த நம்ம நீங்கள் சொன்ன அந்த பிளிஸ்ஃபுல்னஸ்ஸை வந்து ஃபீல் பண்ணவங்க சொல்கிறீங்களா? ஏன் இல்லை, பிளிஸ்ஃபுல் ஃபீல் பண்ணுறதுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஜஸ்ட் இது அண்டர்ஸ்டாண்டிங், யாரெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் தான். அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரும்போது என்னென்னு சொன்னால் அந்த மனசை லிபரேஷன் கொடுத்துட்றீங்க. ஓகே, நீங்கள் ஒரு ஒரு வடிவமைக்கிறதுக்கு ஒரு வேலையில் நீங்கள் வர்றதில்லை, உங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறீங்க. சரணாகதி வேறு, இது வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த இயற்கையினுடைய இயற்கைக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்றீங்க. ஓகே, இடம் கொடுத்த ஒரு நிலையை நீங்கள் அதுதான் கரெக்டுன்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. அந்த முடிவு எடுக்கிற நிலை வந்து ஞானம்னு நம்ம சொல்கிறோம். இந்த புரிதல் மட்டும்தான், இந்த புரிதல் தான். இப்போ அடுத்த பிறவினா நம்ம சாய்ஸஸ் அவர்ஸ், நம்ம என்ன தேவையோ நம்ம அந்த மாதிரியான பிறவியில் எடுத்துக்கலாம். ஆமாம், அது வந்து நீங்கள் உங்கள் இஷ்டப்படி. ஏன்னா ஞானிக்கு மட்டும்தான் ஆசை வயப்பட்டு ஒரு பிறப்பு எடுக்க மாட்டாங்க, நல்லா என்ஜாய் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிற மாதிரி ஒரு பிறப்பு எடுக்க மாட்டாங்க. பிறப்பு எடுத்தான்னா மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி ஏதாவது பிறப்பு எடுப்போன்னு நினைப்பாங்க. அப்போ அந்த எப்படி பிறப்பு எடுத்தானா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்லி அந்த பிறப்பை டிசைன் பண்ணிவிடுவாங்க. ஓகே, இப்போ அவங்க வந்து அஞ்ஞானியாக கூட பிறக்கலாம். ஏன்னா அவங்க அப்படி, ஏன்னா அஞ்ஞானியாக பிறந்தால் தான் சில வேலைகள் பண்ண முடியும். அப்போ அஞ்ஞானியாக கூட பிறந்து சில வேலைகள் பண்ணலாம். சரிங்க, நன்றி ஐயா. இப்போ இது வந்து ஒரு இப்போ ஞானம் அடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கங்களேன், இப்போ சாதாரணமாக இருந்து திடீர்னு நாளைக்கு மதியத்துலேருந்து ஞானம் அடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு மதியத்துலேருந்து ஞானம் அடைஞ்சிட்டேங்க, நாளைக்கு நாளைக்கு மதியத்துலேருந்து. சரி, ஞானம் இது வந்து ரொம்ப, இப்போ எங்களால் எப்படின்னா, இப்போ நாங்கள் இங்கே வந்து டூர் மாதிரி தான் வந்திருக்கோன்னு வச்சுங்களேன், இப்போ திடீர்னு எங்களுக்கு ஞானம் கிடைச்ச மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துடுச்சு, நாளைக்கு கிடச்சிட்டோம். அது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்களா, இப்போ சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக இருக்குங்களா? அதனால் சொல்கிறேன், இது இது இந்த விஷயம் வந்து எப்படின்னா, அதான் பொதுவாகவே நான் அந்த விஷயம் ரொம்ப சிம்பிளாக இருக்கேன், இது இது வந்து ஏற்றுக்க முடியாத நிலைமையில் இருக்கிற மாதிரி. அது அது ஏற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஏற்றுக்கிடாத வரைக்கும் அது ஒரு சஸ்பென்ஸில் தான் இருக்கும். நீங்கள் நல்லா ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ உங்கள் முழு மனசோடு நீங்கள் உங்கள் மனதை ஞானத்தை ஏற்றுக்கிட்டுறீங்கன்னு ஆயிரும். அப்போ வந்து அந்த ஞானம் உங்களோட இருக்கும். இல்லைனா பழையபடி இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தப்பு போனாலும் பழையபடி நீங்கள் ரிட்டர்ன் ஆகி வந்துடுவீங்க, பிறகு கன்ஃபார்ம் ஆகிடாது. கன்ஃபார்ம் ஆகிடுங்க. இது அதான் ஏற்றுக்க முடியாமல் இருக்குது, ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நம்ம ஏற்கனவே வடிவமைச்சிருக்கோம்ல ஐயா, ஏற்கனவே வந்து ஒரு வடிவமைப்பு இருக்குது, கோவில் அப்புறம் சாமி இதெல்லாம் வந்து நம்ம மனசுக்குள்ளே ஏற்கனவே பதிஞ்ச ஒரு விஷயம். இப்போ அதை விட்டுடுறோம், அதை விட்டுட்டு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக வந்து எண்ணங்களை, அதாவது தாட்ஸை விட்டுட்டு, தாட்ஸை விட்டாலே போதுன்ற மாதிரி ஒரு முடிவு வந்ததுன்னா அதுதான் வந்து ஒரு என்லைன்மெண்ட். அதான் அதுதான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்றுக்கொண்ட விஷயம். இப்போ உடனே அந்த அவ்வளோ பெரிய விஷயத்தை விட்டுட்டு இந்த விஷயத்தை வந்து ஏற்றுக்க, இந்த சின்ன விஷயத்த சின்னன்னில் இந்த உடனே ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்துட்ட மாதிரி ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது. இல்லை, அது நீங்கள் உங்களுக்குள்ளேயே கொஞ்சம் அதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிடுங்க, எடுத்துகிட்டு உங்களுக்குள்ளேயே அது வெளிப்படும். உங்களுக்குள்ளே நீங்களே வந்து முழு தெளிவு உங்களுக்கு ஏற்படும். அது என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற தெளிவு உங்களுக்குள்ளே தெரியும். தெரிஞ்ச பிறகு நீங்களே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். அதான் அந்த கான்ஃபிடென்ட் வந்து நாளைக்கு மதியத்துக்குள்ளே வந்துடும். அவங்கள்ட்ட முழு பொறுப்பையும் படைச்சிருங்க. அப்போ திரும்ப நம்ம சிவனுக்கிட்டே போயிருமில்ல ஐயா? இல்லை, அதாவது நம்ம பிரம்மங்கிறது தான் உண்மையானது, அப்சல்யூட் காடாக தான். சிவனுமே கூட அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட் வந்து பிரம்மம் தான். அதனால் சிவன்கிறது பிரம்மத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். வெளிப்பாடு, அந்த வெளிப்பாட்டுக்கு ஆதாரமான தான் மெய்ப்பொருள் அது. அதனால் எல்லாருமே அங்கே தான் போய், அங்கே தான் இருக்கிறோம். அது நம்ம போய் சேர்றதே இல்லை, அதுதான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. அதனால் எனும்பு போய் அடையணுங்கிறது இல்லை, அதுதான் இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தா போதும். அதனால் எல்லா செயலுமே அந்த பிரம்மம் தான் இயக்குதுங்கிற மாதிரி உங்களை நீங்கள் வந்து சரணாகதி கொடுத்துட்டா போதும். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஞான உறுதி முகாம் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நிகழும் மாபெரும் ஞான உறுதி முகாம், கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நாள் 13/4/2024 சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்துக்கிறதுக்கான தகுதி என்ன அப்படின்னா, ஜனவரி 2024 முன் ஞான முகாமில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமே இந்த உறுதி முகாமில் கலந்து கொள்ள முடியும். மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.